சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலிலே ஆச்சாரிய வந்தனம். மயூர நிறம் பிரதிவத்து காவக மகாந்தமீடே மதுராந்தகீயம் மந்தான்யாய கிருபயா மதாத்யாஹ மந்தா அபிஸ்யுர் மஹிதா சுமத்யா. இதனுடைய அர்த்தம், மேகத்தை கண்டதும் ஆடுகின்ற மயிலை பற்றி இன்று பேச விரும்புகிற நான் மதுராந்தகத்து மகானான திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமியை துதிக்கிறேன், ஈடே துதிக்கிறேன். மயூரன் ரத்தம் மயில் ஆடுவதை வத்து காமக விளக்க விரும்புகிறவன். அவரிடம் என்ன சிறப்பு என்றால், மந்தான்யா அதிகமான கிருபையா அருளினாலே என்னை போன்ற மந்தர்களான மாந்தர்கள் கூட மதாத்யாஹ மந்தா அபி. அவருடைய அருளினாலே என்னை போன்றவர்கள் மந்தர்கள் கூட என்ன ஆகிறார்கள், மஹிதா சுமத்யா அறிவில் சிறந்தவர்களாக உருவாகிறார்கள். தன்னுடைய மாணாக்கர்களை இப்படி உருவாக்குகிற பெருமை அவருக்கு இருந்தது. வழக்கம் போல இன்றைய புதிய ஸ்லோகத்திலும் மூன்று சிறப்பம்சங்கள் உண்டு. ஒன்று பிராசாலங்காரம் என்கிற சொல்லணி. ஒவ்வொரு பாதமும் ம என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிறது. மயூர நிறம் மகாந்தமீடே மந்தான்யா மந்தா அபி என்று. அது தவிர எட்டு பதங்கள் ம என்ற எழுத்திலே ஆரம்பிக்கின்றன இந்த ஸ்லோகத்திலே. மயூரம் மகாந்தம் மதுராந்தகம் மந்தான்யா மதாத்யாஹ மந்தாஹ மதி மஹிதாஹ என்று எட்டு பதங்கள் ம என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிறவை. இப்படி ம என்ற எழுத்தே இதிலே அதிகமாக மண்டி கிடப்பதாலே வருகிற ஒரு சப்த அலங்காரம் இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தை வாசிக்கும் போதே மகிழ்ச்சியை தருகிறது. மயூர நிறம் பிரதிபத்து காம மகாந்த நீடே மதுராந்த கீயம் மந்தன்யா மதாத்யாஹ மந்த அபிஸ்யுர் மஹிதா சுமத்யா என்று. இரண்டாவதாக முத்ராலங்காரம் என்கிற சிறப்பு, அதாவது இன்றைய உபன்யாச விஷயத்தை குறிப்பிடுதல். இன்றைய உபன்யாச விஷயத்தை நேரடியாக சட்டவர்தனமாக குறிப்பிட்டு விட்டால் அதை அலங்காரம் என்று சொல்வதில்லை. மறைமுகமாக குறிப்பிட்டால் அந்த சூச்சனம் மட்டும் இருந்தால் முத்ராலங்காரம் என்றோம். இதிலே நேரடியான குறிப்பீடும் உண்டு, மறைமுகமாகவும் உண்டு. எப்படி என்றால், மும்மணி கோவையிலே இன்றைய உபன்யாச தலைப்பு கார்கொண்டலை கண்ட காதல் புனமயில் என்பது. இதிலே இந்த ஸ்லோகத்தின் ஆரம்பத்திலே மயூர நிறம் பிரதிவத்து காமஹ என்று மயூரா என்று மயிலை பற்றி
வெளிப்படையாகவே பிரஸ்தாவித்து விட்டபடியாலே விஷயத்தை சொல்லியாயிற்று. சூச்சித்து என்பதை விட வெளிப்படையாகவே சொல்லியாச்சு. சூச்சித்தால் தானே முத்ராலங்காரம் எங்கே சூச்சனம் இருக்கிறது என்றால், காதல் பற்றியும் மயில் பற்றியும் கார்கொண்டலை கண்ட காதற் புனமயில் என்கிறவர் பேசுகிறதே, அந்த காதலை வெளிப்படையாக இங்கே சொல்லாமல் காமஹ என்கிற பதத்தை வேறு மாதிரியாக இங்கே பிரயோகிக்கிறோம். வஸ்து காமஹ என்று மயூரம் காமம் என்று இரு பதங்கள் வந்திருக்கின்றன. ஒன்று வெளிப்படையாகவும் இன்னொன்று சூச்சகமாகவும் இருக்கின்றன. அதனாலே சூச்சகமாக இருப்பதும் கலந்திருப்பதாலே இது முத்ராலங்காரம். மூன்றாவதாக வழக்கம் போலே ஒரு சிலேஷாலங்காரமும் இருக்கிறது. மந்த என்ற பதத்துக்கு இரண்டு அர்த்தங்கள். மந்தான்யா கிருபையா, மந்தமில்லாத கிருபை என்றால் அதிகமான கிருபை, குறைவில்லாத கிருபை என்ற அர்த்தம். மந்தா என்றால் அளவில் குறைந்த என்ற அர்த்தம். இங்கே இன்னொருத்திலே மதாத்யாஹ மந்தாபிச்சுஹு என்ற இடத்திலே என்னை போன்ற மந்தர்களான மாந்தர்கள் கூட என்று சொல்கிற இடத்திலே மந்தா என்றால் அறிவு நிரம்பாதா என்ற அர்த்தம். இந்த ஆச்சாரியருடைய கருணை அமந்தமாக இருந்ததாலே மந்தர்கள் கூட அமந்தர்களாகி மதி மகிதர்களாக ஆகி பயனடைந்தார்கள் என்ற அர்த்தம். கருணை தனக்கு இருந்த அமந்த தன்மையை தான் போய் சேரும் இடமாகிய மாணவர்களுக்கும் ஊட்டியது என்பது போல வாக்கிய அமைப்பு இருக்கிறது. அமந்தமாகத்தான் இருந்தது, தன் குணத்தை அவர்களுக்கு தோற்ற வைத்தது, ஆனால் அவர்கள் வேறு விதத்திலே அமந்தரானார்கள், அஜடர் ஆனார்கள், அறிவாளிகள் ஆனார்கள் என்று அர்த்தம். அதிகமான கருணையின் காரணமாக தன்னுடைய மாணவர்களை அறிவாளிகளாக உருவாக்கிய அந்த ஆச்சாரியரை அடியேன் சேவிக்கிறேன் என்று அர்த்தமாயிற்று. பிறகு இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிப்பதற்கு முன் போன உபன்யாசத்து சொச்சம் கொஞ்சம் கேட்போம். ஆர்க்கும் கருணை பொழிவான் என்ற இடத்திலே ஆர்க்கும் என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டோம். முதல் அர்த்தம் எல்லோருக்கும் என்று. இரண்டாவது அர்த்தம் ஆர்த்தல் பண்ணுகிற என்று, சப்திக்கிற, அதாவது ஒலி எழுப்புகிற என்று. இன்றைக்கு அதே பதத்துக்கு ஆர்க்கும் என்பதற்கு மூன்றாவதாக வேறொரு அர்த்தம் கேட்கப் போகிறோம். ஆர்க்கும் என்றால் பிணைக்கிற, அதாவது கட்டி போடுகிற என்று அர்த்தம். மலர்களை பறித்து மட்டையாக ஆர்க்கிறார்கள். ஆழ்வார்கள் இந்த மூன்று அர்த்தங்களிலேயுமே ஆர்க்கும் என்கிற பதத்தை பிரயோகித்திருக்கிறார்கள். ஆர்க்கும் என்னோ இதறியலாகாது என்ற நாச்சியார் பாசுரத்திலே எவருக்கும் என்னுடைய வியாதி புரியாது என்ற அர்த்தம் கிடைப்பது போல, மும்மணி கோவையிலும் கருணை பொழிவான் என்பதற்கு எவருக்கும் அருளை வருஷிப்பான், யாருமே இதில் விதி விலக்கு கிடையாது என்கிற அர்த்தம் சர்வசம்மதம். மற்ற இரண்டு அர்த்தங்கள் சில உரைகளிலே இருப்பதில்லை. ஆர்த்துவண்டலம்பு சோலை என்று திருமாலையிலே, முகந்து கொடு ஆர்த்து ஏரி என்று திருப்பாவையிலே. இங்கே எல்லாம் ஆர்த்து என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் சத்தம் போட்டு என்று அர்த்தம். அதுபோல ஆர்க்கும் கருணை என்பதற்கும் சத்தம் போடுகிற கருணை என்கிற அர்த்தம்.
இங்கே எப்படி ஒட்டி வரும் கருணை எப்படி சத்தம் போடும் என்றால், தயாசதகத்து கடைசி ஸ்லோகத்திலே ஜரத்தரச்சலேனோஜலன்னே தீனாலம் நதிவ்ய தம்பதி தயா என்ற தயாசதக வரியிலே விளக்கினபடி பொருந்தி வருகிறது. தயையும் சத்தம் போட்டுக் கொண்டுதான் வருகிறது, ஜோ என்று பாய்ந்து வருகிறது. அதனாலே இந்த அர்த்தத்தையும் ஏற்போம் என்பதே போன வாரமே கேட்டோம். இப்போது மூன்றாவதாக ஆர்க்கும் என்பதற்கு பிணைக்கும் என்கிற அர்த்தம் இதுவும் நாலாயிரத்திலே காட்டிய அர்த்தம்தான். அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான், இந்த அற்புதமான இராமானுஷன் என்னை கூட, நீச்சனான என்னை கூட அந்த உயர்ந்த அரங்கனுடைய செய்ய தாளினையோடு ஆர்த்து விட்டான், கட்டி போட்டு விட்டான், அந்த திருவடியிலே என்னையும் சேர்த்து விட்டான் என்ற அமுதன் கையாளிலே ஆர்த்தான் என்பதற்கு கட்டி போட்டான் என்று அர்த்தமாவது போல, இங்கே கூட ஆர்க்கும் கருணை என்பதற்கு நம்மை கட்டி போடும் கருணை என்று இப்போது அர்த்தம் சொல்லி பார்க்க போகிறோம். உடனே அர்த்தம் சொல்லாமல் அர்த்தம் சொல்லி பார்க்க போகிறோம் என்பது எதற்காக என்றால், கருணை வந்து நம்மை கட்டி போடுகிறதா என்று யோசிக்க போகிறோம். அதை இதே சுவாமி தேசிகர் விளக்குகிறார். இது தயாசதகத்திலே திமிரி கொண்டு வெளியே போகிறோமாம் நாம். நம்முடைய முயற்சி அந்த கருணையின் கட்டுக்குள்ளே அகப்படாமல் வெளியே போவதற்கு, எங்கேயாவது எங்கெங்கே நம்மை நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் இழுத்து கொண்டு போகின்றனவோ அங்கே எல்லாம் போக விரும்புகிறோம் நாம். நம்மை உறுதியான சங்கிலிகளை கொண்டு வைத்து கட்டி போடுகிறாளாம் இந்த தயா தேவி. பெருமாளுடைய தயையின் காரணமாக நாம் ஒரு கட்டுக்குள்ளே அடங்குகிறோம். இது ஸ்லோகம். திருஷ்டே பி துர்பலதியம் தமனே பிதிருப்தம் மாத்வாபி தூளி ரசிகம் பஜனே பி பீமம் பத்வா கிருஹாண பிருஷசைல பதே தயேவாம் த்வத்வாரணம் ஸ்வயம் அனுக்ரஹ ஸ்ருங்கலாபிஹி. நான் ஒரு யானை போலே திருஷ்ட விஷயத்திலே கூட என்னுடைய புத்தி துர்பலமாக இருக்கிறதே, இன்னும் அதிருஷ்ட விஷயங்களிலே சொர்க்க மோட்சாதிகளிலே எனக்கு எப்படி பலமான புத்தி இருக்கும்? இந்த யானையும் துர்பலமான புத்தியை கொண்டு நம் கண் முன்னே நிற்கிறது, நமக்கு தெரிகிறது, பிரத்யக்ஷமாகவே தெரிகிறது. யானையினுடைய புத்தி துர்பலம் என்பது, யானைக்கு புத்தி துர்பலம் ஆனால் சரீரம் பலசாலியாக இருக்கு. திருஷ்டே பி துர்பலதியம் இந்த விதத்திலே நான் யானை போல இருக்கிறேன். தமனேபி திருப்தம் யானையை பாகன் அடக்கி வைத்திருந்தால் கூட அதற்கு கொழுப்பு திமிர் குறைவதே இல்லை. அதுபோல எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே நான் அடிபட்டு இந்த சம்சாரத்திலே அடங்கி கிடந்தாலும் கூட திமிர் பிடித்தவனாக திரிகிறேன். தமனேபி திருப்தம் மாத்வாபி தூளி ரசிகம். இந்த யானையை நன்றாக ஆற்று ஜலத்திலே குளிப்பாக்கிவிட்ட பிறகும் கூட பக்கத்திலே இருக்கிற மணல் புழுதியை தன்னுடைய தும்பிக்கையை எடுத்து தன் தலைமையிலே வாரி இறைத்துக் கொள்ளும் இந்த யானை இப்பொழுதுதானே குளித்தோம், குளித்த உடனே இப்படி பண்ணக்கூடாதே என்று அதற்கு தெரிவதில்லை, அதுவே அதற்கு பிடித்திருக்கிறது. அதே மாதிரி நான் பிராயசித்தங்கள் பண்ணி கொண்ட பிறகும் சம்ஸ்காரங்களாலே ஒரு சுத்தி ஏற்படுத்திக் கொண்ட பிறகும் கூட மறுபடியும் அந்த சேற்றிலே விழுவதற்கே தயாராக இருக்கிறேன். மாத்வாபி தூளி ரசிகம்,
பஜனேபி பீமம் வந்து சேர்ந்து வணங்கி நின்றால் கூட பயங்கரமாக யானைக்கு அருகிலே பணிவுடன் நின்றால் கூட யானை பயங்கரமாக இருக்கிறது. நாமும் அப்படித்தான், பஜனம் என்று ஏதோ பண்ணினால் கூட உங்கள் பீமனாகத்தான் இருக்கிறேன் பயங்கரமான. திருவேங்கடமுடையான் தஜாதேவியே, என்னை நீ பத்வா கட்டி போட்டு கிரகாண உன்னவளாக வைத்துக் கொள். இப்பொழுது நல்ல புத்தி வருகிற கொஞ்ச நேரத்திலே நான் சொல்லுகிறேன், என்னை வெளியே திரிய விட்டு விடாதே, நீயே கட்டி போடு. வீட்டு விலங்குகளை கட்டி போட்டு வீட்டு எஜமானர்கள் பயன்படுத்திக் கொள்வது போலே என்னை நீ கட்டி போட்டு விடு. எதாலே கட்ட வேண்டும்? அனுகிரகம் என்கிற சங்கிலிகளை வைத்து என்னை கட்டி போட்டு நீயே பயன்படுத்திக் கொள். நான் எப்படிப்பட்டவன்? த்வத்வாரணம், ரெண்டு அர்த்தம். உன்னுடைய யானை என்று அர்த்தம், உன்னை தடுப்பவன் என்று இன்னொரு அர்த்தம். உன்னை தடுப்பவன் நான் என்றால் என்ன? இப்போ இது வேணால் என்னை கட்டி போட்டுக்கொள் என்று சொல்கிறேனே தவிர, தயை என் மீது வராதபடியாக நான் விலக்கிக் கொண்டு தப்பு வழியிலேயே போய்கொண்டிருக்கிறேன். தயைக்கு தகுதி இல்லாதவன், தயையை தடுத்துக் கொள்பவன். அப்படிப்பட்ட என்னை கூட நீ கட்டி போட்டும். உன் யானையாகிற என்னை நீயே அனுகிரகம் என்ற சங்கிலிகளாலே கட்டி வைத்துக் கொள் தயாதேவியே என்கிறார். இந்த சப்தத்தின்படி பார்த்தா ஆர்த்தும் கருணை என்பதற்கு பிணைத்து வைத்துக் கொள்கிற கருணை, கட்டி போட்டு தன்னுடைய விலங்காக என்னையும் வைத்துக் கொள்ளக்கூடிய கருணை என்கிற அர்த்தம் பொருந்துகிறது. இதுவரை போன வாரத்து கொசுரு கேட்டோம் ஆர்க்கும் கருணை என்பதற்கான அர்த்தங்கள். இனி இந்த வாரத்து புதிய தலைப்பு, கார்கொண்டலை கண்ட காதல் புனமயில் என்பது உண்மைக்கோவையின் ஆறாவது பாசுரத்திலே இரண்டாவது வரி. இந்த வரியின் அர்த்தத்தை முதலிலே பார்த்து விடுவோம். பதார்த்தத்தை, கார் கொண்டலை கண்ட காதல் புன மயில் என்ற ஆறு பதங்கள். கார் கருப்பான அல்லது மழை காலத்தில் உள்ள என்று இரண்டு அர்த்தங்களிலே எதை வேணாலும் சொல்லிக் கொள்ளலாம். கொண்டலை மேகத்தை கண்ட பார்த்த காதல் பிரேம வசப்பட்ட பசியர்களிலே நிலங்களிலே திரிகிற மயில், மயூரம் என்கிற பட்சி என்று அர்த்தமாகிறது. இதிலே நாம் ஏழு எட்டு முக்கிய கருத்துக்களை இன்றைக்கு புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவது, கார் என்ற பதத்தினுடைய கருப்பு என்கிற அர்த்தத்தாலே பெருமாளுடைய நிறம் கருப்பு, மேகத்தினுடைய நிறம் கருப்பு எப்படியோ அதுபோல என்பது முதல் அர்த்தம். கார் கொண்டல் என்றால் நீலமேகம், தஞ்சாவூரிலே நீலமேக பெருமாள் இருப்பது போலே, அல்லது காளமேகம் திருமோகூரிலே களமேக பெருமாள் இருப்பது போலே, அல்லது மேகசியாமம் சகசிரநாமத்துக்கு முன்னோடு ஸ்நேகசியாமம் பீட்டபூஷையாகும் என்று சொல்கிறோமே அது போலே. இந்த மாதிரி பரியாஜ பதங்களிலே கிடைக்கிற கருப்பு மேகம் அர்த்தமாகிறது கார் கொண்டல் என்பதற்கு. மேகம் போல கருப்பானவன் யாரு? பெருமாள், பகவான், விஷ்ணு என்று சொல்ல வேண்டுமே, அதை சொல்லாமல் எப்படி சொல்கிறார்? அயிந்தையில் வந்தமர்ந்த கார் கொண்டல், திருவேந்திபுரத்துக்கு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறதே
வந்து நிலை நின்று கிடக்கிறதே அந்த கார்பொண்டல் என்று சொல்லி இருப்பதாலே இங்க இருக்கிற தேவநாயகன் தேவநாதன் தெய்வநாயகனைத்தான் கருப்பு மேகம் என்கிறாள் தேசிக நாயகி. மேகம் போல பகவான் கருப்பு என்று நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். ஆனால் மேகம்தான் பகவான் போலே கருப்பு என்று ஒரு வாதாடு இருக்கிறது. வேறு சிலர் அப்படி அர்த்தம் சொல்கிறார்கள். நமக்கு எது நன்றாக பரிசித்தமோ அதை உபமையாக்கி எதை நாம் இப்பொழுது விளக்கிக் கொள்ள வேண்டுமோ பிரகிருத்திலே அதை உபமேயம் ஆக்கிக் கொள்வதுதான் கவிகளுடைய வழக்கம். அதனாலே பெருமாளை பற்றி வர்ணிக்கும் பொழுது பெருமாளுடைய வர்ணம் மேகத்தினுடைய வர்ணம் போல் இருக்கிறது என்று மேகத்தின் உபமை காட்டலாம். ஆனால் கடகோபர் என்கிற நம்மாழ்வார் என்ன பண்ணினார், அவருக்கு பெருமாள் தானே முதலில் தெரிந்த வஸ்து. குழந்தை பருவத்திலேயே பெருமாள் திருவடிவாரத்திலே கொண்டு அந்த குழந்தையை சேர்த்து விட்டார்கள். மேகம் எல்லாம் பின்னாலே தெரிந்த வஸ்துதான் அவருக்கு. அதனாலே அவர் மேகம் என்ன பெருமாளை போலவே இருக்கிறதே என்று மாற்றி பார்த்தாராம். அவர் உபமானத்தையும் உபமேயத்தையும் மாற்றிக்கொண்டார் நம்மாழ்வார். அவருடைய பாடல் சீர்திருத்தத்திலே மேகங்களோ உரையீர் என்று ஆரம்பிக்கிற பாசுரத்திலே இந்த மாறாட்டம் நடைபெறுகிறது. இதை இங்கே மும்மணி கோவையிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறது தாத்தாச்சாரியர் உரை மும்மணி கோவைக்கு. இப்பொழுது நம்மாழ்வாரின் பாசுரம் மேகங்களோ உரையீர் திருமால் திருமேனி ஒக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர் உயிரளித்தான் நாகங்களெல்லாம் பிரிந்து நன்னீர்கள் சுமந்து நுந்தம் ஆகங்கள் நோவ வருத்தும் தவமாம் அருள் பெற்றதே. நாமெல்லாம் மேகம் கருப்பாக இருக்கிறது, பெருமாள் கருப்பாக இருக்கிறார், இரண்டுக்கும் உவமான உவமேய பாவம் வந்துவிடுகிறது. மேகங்கள் போல பெருமாள் கருத்திருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மாழ்வாருடைய சிந்தனை இந்த மேகங்களையும் பெருமாளையும் பார்க்கும் பொழுது வேறு மாதிரியாக ஓடுகிறதாம். பெருமாளுக்கு இருக்கிற வர்ணத்தை இந்த மேகங்கள் தாங்களும் அடைந்திருக்கின்றனவே, இந்த நிற ஒப்புமையை பகவானோடு சாமியத்தை பெறுவதற்காக மேகங்கள் எவ்வளவு தவங்கள் பெற்றிருக்க வேண்டும்? பகவத் சாமியம் என்பது சுலபமா துர்லபமாயிற்றே, தவங்கள் பண்ணி அல்லவா சம்பாதித்திருக்க வேண்டும். மேகங்கள் சிறிய வானத்திலே அலைந்து திரிந்தும் நல்ல தீர்த்தங்களை எல்லாம் சுமந்தும் தம்முடைய உடல் வருத்தியும் தவம் புரிந்தன என்று ஆழ்வார்களுடைய உத்ரேட்சை. திருமால் திருமேனி ஒக்கும் யோகங்கள், யோகங்கள் என்றால் பாக்ய விசேஷங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர் மேகங்களே என்று கேட்டு மா கங்களெல்லாம் திரிந்து பெரிய பெரிய ஆகாசங்களில் எல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்து ஜலத்தை தீர்த்த பாத்திரங்களை எல்லாம் தலையில் சுமந்து கொண்டு முந்தம் ஆகங்கள் நோவ உங்களுடைய சரீரங்களில் எல்லாம் வருத்தம் ஏற்படும்படியா வலி ஏற்படும்படியா வருத்தும் தவமாம் அருள் பெற்றதே. அப்படி எல்லாம் காய கிளேசங்களை பண்ணிக்கொண்டு நீங்கள் தப்புரிகிறீர்களே, அதனால்தான் உயிரளித்தான் அருள் நீங்கள் பெற்றீர்கள், பெருமாளுடைய கருணைக்கு பாத்திரமானீர்கள். நீங்கள் பெருமாளுடைய கருணையை பெற்றதாலே பெருமாளுடைய கருணை இப்பொழுது மழையாகிவிட்டது எங்களுக்கு. இப்படி ஆழ்வார் உத்திரேட்சை பண்ணுகிறார். அதனாலே பகவான் கார்கொண்டல் என்னப்படுகிறான்.
அயந்தையில் வந்து அமர்ந்த கார்கொண்டலை என்னும் பொழுது இந்த திருவிருத்த பாசுரத்தை அனுசந்திக்க வேண்டும் என்கிறது உரை. கார்கொண்டல் உண்மையான கார்கொண்டல் கருமேகம் ஆனது இவனிடமல் இவனிடமிருந்து தவம் செய்தல் கருநிற அழகை பெற்று கார்கொண்டலாயிற்று என்று. பெருமாளுக்கும் மேகத்துக்கும் என்ன ஒப்புமைகள்? ஏன் பெருமாளை நாம் கொண்டல் என்று சொல்கிறோம் என்றால், முதலாவதாக நிற ஒப்புமை. கொண்டலும் பெருமாளும் கருப்பு நிறம் என்று. இரண்டாவதாக இன்னொரு ஒப்புமையையும் வெளிப்படையாகவே காட்டியிருக்கிறார். ஆர்க்கும் பொழிவான் என்கிற மதத்தாலே எல்லாருக்கும் ஒழிவு பண்ணும். மேகங்கள் தாரதமியம் பார்க்காமல் எல்லோருக்கும் பொழிகின்றன. பகவானும் கருணையை அப்படி எல்லாருக்கும் அள்ளி வீசுவதாலே மேகங்களுக்கும் பகவானுக்கும் இரண்டாவது ஒப்புமை வந்துவிட்டது. நல்லார் ஒருவர் உளரே அவர் பொறுப்பு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று பழந்தமிழ் பாட்டு. காரணம் எதுவாகும் மழை பெய்வதற்கு? அந்த மழை எல்லாருக்கும் பெய்யும் என்று காண்கிறோம். மழை பெய்யும் பொழுது நல்லவருக்கு மட்டும்தான் மழை, பொல்லாதவருக்கு மழை கிடையாது என்று கிடையாது. நாம் கண்கூடாக காண்பதுதான் இது. ஒரு ஊரிலே பெய்யும் மழை சிலரது நெல்களிலே மட்டும் பெய்யாமல் பாரபட்சம் காட்டுவதில்லை மழை என்பதை நாம் பார்க்கிறோம். பகவானுடைய கருணையும் ஆர்க்கும் கருணை பொழிவான் என்றபடி எல்லோருக்கும் ஆகிறது. அவன் இந்த தாரதமியங்களை பார்ப்பதில்லை, தகுதி தகுதியின்மை என்றெல்லாம் பரீட்சிப்பதில்லை. இந்த விதத்திலும் பகவானுக்கும் மேகத்துக்கும் ஒப்புமை. ஆர்க்கும் என்பதற்கு சத்தம் போடும் என்று அர்த்தம் சொன்னாலும் கூட அதுவும் பகவானுக்கும் மழைக்கும் மேகத்துக்கும் மூன்றாவது ஒப்புமையாக ஆகிவிடுகிறது. மேகமும் இடியாலே முழங்கும், மழையும் ஜோ என்று சத்தத்துடன் பொழியும். இந்த கருணையும் ஜரக்காரம் என்று தயாசதகத்திலே விவரித்த சத்தத்துடன் எழும்பும். இவ்வாறாக கொண்டலுக்கும் தெய்வநாயகனுக்கும் மூன்று ஒப்புமைகள் இந்த பாசுரத்திலே வெளிப்படையாக கூறியாயிற்று. நாலாவது ஒப்புமையும் இங்கே வெளிப்படையாக இருக்கிறது. வந்தமர்ந்து என்ற பதத்தாலே சொன்னது. மேகமானது தானே பல ஊர்களுக்கும் வந்து தங்கி அங்கே மழை பொழிகிறது. உலகிலே மற்ற கொடையாளிகள் இப்படி பண்ணுவதில்லை. கொடையாளிகள் தன்னிடம் வருபவர்க்கு மட்டுமே தானம் பண்ணுவார்கள். ஆனால் மேகம் என்கிற வள்ளலோ தானே பல இடங்களுக்கு போய் ஜலதானம் பண்ணுகிறது. பெருமாளும் இப்படித்தான். திருவகேந்திரபுரம் முதலிய பல ஊர்களுக்கும் தானே வந்து கோவில் கொண்டு கருணை மழையை பொழிகிறான். இவ்வாறாக கார்கொண்டலுக்கும் சிவநாயகனுக்கும் நாலு ஒப்புமைகளை பார்த்தோம். மும்மணிக்கோவையுடைய இந்த ரெண்டு வரிகளிலே, அதாவது ஆர்க்கும் கருணை பொழிவானையில் வந்த கார்கொண்டலை கண்ட காதல் குணமையில் என்கிற இரண்டு வரிகளிலே உருவக மாலை இருக்கிறது. ரூபக மாலா சில உவமை உருவகங்களை ஒன்றன்றும் ஒன்றாக கோத்திருக்கிறார். தேவநாதன் என்கிற மேகம் கருணை என்கிற மழையை பொழியும் போது தேசிக நாயகி என்கிற மயில் தவிக்கிறது என்று மூன்று உருவகங்கள் ஒரு கோர்வையிலே. தேவநாதன் என்கிற மேகம், கருணை என்கிற மழை, தேசிக நாயகி என்கிற மயில், இது போன்ற உருவக மாலை கூட
ஏற்கனவே நமக்கு பழக்கமான ஒன்றுதான். இது இன்றைக்கு இரண்டாவது விஷயமாக நாம் இப்போது கேட்கப் போகிறோம். மூன்று வசனங்களை காட்டி இந்த ஊரடக மாலையை புரிந்து கொள்ளப் போகிறோம். மூன்று வசனங்களும் தேசிகருடையவை, மற்ற பிரபந்தங்களில் இருந்து தமிழிலே ஒன்று, சம்ஸ்கிருதத்திலே ரெண்டு. தேசிக பிரபந்தத்திலே காரொத்தார் கருணை மழை பொழிந்திடுங்கால் என்ற வரியிலே பெருமாளை மேகமாகவும் அவருடைய கருணையை மழையாகவும் வர்ணித்தாரே, அதுவும் ஆர்த்தும் கருணை பொழிவான் கார் கொண்டல் என்று இங்கே மும்மணி கோவையிலே கூறுவதற்கும் அர்த்தம் ஒன்று. அது எளிதாகவே புரிகிறது. ஆனால் வடமொழியிலே இந்த ஊர்வக மாலை சொல்லும் பொழுது அதில் மூன்றாவதாக ஒன்று சேர்ந்து கொள்ளுகிறது. பகவான் என்கிற மேகம், கருணை என்ற மழை, சரணாகதன் என்கிற சாதக பறவை மூணாவதாக சேர்ந்தது. இந்த பறவை பற்றி தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக இந்த கருணை என்கிற மழைக்காக காத்திருக்கிறதாம். இதோ ஸ்லோகம். விருஷகிரி கிருஷ்ண மேக ஜனிதாம் ஜனிதாபஹராஹம் ஜலாசயேஷுமோஸ்யதே நஜஹதி சத்பதம் ஜகதி தாத்தகவத்கிருதினஹ. இந்த உவமை உருவக மாலை பொருந்துவதற்காக இந்த ஸ்லோகத்திலே மேலும் நாலு பொருத்தங்களை காண்பிக்கிறார். மேகம் மலையில் தங்குவது போல பெருமாளும் திருவேங்கட மலையில் தங்கி இருக்கிறார். விருஷகிரி என்று ஆரம்பிக்கிறது. மேகத்தை கார் மேகம் என்பது போல பெருமாளையும் நாம் கிருஷ்ணர் என்கிறோம். கிருஷ்ண மேக, கருப்பு மேகம் என்று ஒரு அர்த்தம், கிருஷ்ணர் என்கிற மேகம் என்று ஒரு அர்த்தம். இவருக்கு கிருஷ்ணர் என்றே கிடையாது, அது இன்னொரு பொருத்தம். அடுத்தது, மேகம் தாபத்தை தீர்ப்பது போல பெருமாளும் பிறவி தாபத்தை தீர்க்கிறார். மேகம் வெயில் தாபம், சூடு தாபத்தை, உஷ்ணத்தை தீர்க்கும். பெருமாள் சம்சாரம் என்கிற தாபத்தை தீர்க்கிறார். ஜன்னிதாம் ஜன்னித அபஹராம், ஜனி என்கிற தாபத்தை ஹரணம் பண்ணுகிறார். ஜனி தாபஹரம், தாதகங்கள், தாதகங்கள் என்று சில பட்சிகள் காவியங்களிலே மட்டும்தான் காண்கிறோம். நேரடியாக சாதகங்களை நாம் பார்த்ததில்லை. இந்த பட்சிகள் என்ன பண்ணுமா, தாகம் தனக்கு ஏற்படும் பொழுது குளத்துக்கோ நதிக்கோ குட்டைக்கோ போய் தீர்த்தம் சாப்பிடாது. இந்த பட்சி மழை காலத்துக்கு காத்திருந்து மேகங்களிலிருந்து மழை பெய்யும் பொழுது வானத்திலே நின்று கொண்டு அண்ணாந்து மூக்கை பிரித்து வைத்துக் கொண்டு நேரடியாக மழை நீரை மட்டுமே பருகுமே அன்றி நீர்நிலைகளுக்கு போய் மற்ற பறவைகள் போல் பருகுவது கிடையாது என்று ஒரு மரபு, கவி மரபு. சாதகங்கள் மற்ற நீர்நிலைகளை தவிர்ப்பது போல சரணாகதர்கள் இருக்கிறார்களே, பிரபத்தி பண்ணி கொண்டவர்கள் நம் போன்றோர்கள் ஜடாசயங்களை, ஜலாசயம் என்றால் நீர்நிலை, ஜடாசயம் என்றால் ஒரு சிறிய வித்தியாசம், லா என்பது ட என்று ஆகியிருக்கிறது. ஸ்லேகை இருக்கும் பொழுது லலையோர் அபேதக என்ற கவி மரபுப்படி அதே பதம்தான் ஜடாசயம் என்று வந்திருக்கிறது. ஜட ஆசயம் என்றால் அசத்து அபிப்பிராயங்கள் என்ற ஜடாக்களுடைய ஆசை.
இந்த அசட்டு கருத்துகளை எல்லாம் ஒதுக்கி விடுகிறார்கள் இந்த சரணாகதர்கள். சாதகங்கள் ஜலாசயங்களை ஒதுக்குவது போல சரணாகதர்கள் ஜடாசயங்களை ஒதுக்கி விடுகிறார்கள். சாதகங்கள் சத்பதத்திலே, அதாவது நட்சத்திர வழியான ஆகாசத்திலே அண்ணாந்திருப்பது போல சரணாகதர்களும் சத்பதத்திலே, அதாவது நல்ல வழியிலே வைதிக மார்க்கத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ வழியிலே இருக்கிறார்கள். கடைசியாக இரண்டு ஒப்புமைகள் பார்த்தோமே, அது ஸ்லேஷையை அவலம்பித்திருக்கிறது. ஜல்லாசயம் சத்பதம் என்ற பதங்களுடைய இரட்டை பொருள்களை ஏற்று அப்படியே மேகம், மழை, பறவை என்ற மூன்றுக்கும் பெருமாள், கருணை, சரணாகதர் என்ற மூன்று உபமேயங்கள் எத்தனையோ ரீதிகளில் பொருந்திவிட்டன என்று அங்கே சமத்காரம் தயாசகத்திலே. இங்கே மும்மணி கோவையிலும் மேகம், மழை, மயில் என்ற மூன்றும் உபமானங்கள், தேவநாதன், கருணை, தேசிக நாயகி என்ற மூன்றும் உபமேயங்கள் அதே ரீதியில் இருப்பதாலே அதன் மூலம் இதை நாம் புரிந்து கொள்வது நமக்கு சுலபமாகிறது. இதற்கடுத்து இதே போல இன்னொரு உபமை உருவகமாலை அதே தயா சதகத்திலே கிருத்தே விகத்தவேலயா என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகத்திலே அதை இங்கே காட்டியே ஆக வேண்டும். ஏனென்றால் அதிலும் இதிலும் ஒரே மாதிரியான பதங்கள் விழுந்திருக்கின்றன. அதிலே சமக்ரகோஷ என்று ஒரு பதம் இருக்கிறது, இங்கே ஆர்க்கும் கருணை என்று, சமக்ரம் என்றாலும் எல்லோருக்கும் என்றுதான் அர்த்தம். மேலும் அங்கே காலமேக என்று ஒரு பதம் இருக்கிறது, இங்கே கார்கொண்டல் என்று பதம் இருக்கிறது. உருவகத்தை வெளிப்படுத்துவதற்கு அந்த ஸ்லோகத்திலே மேலும் இரண்டு பதங்களிலே சிலேஷத்தை இரட்டை அர்த்தத்தை அவலம்பித்து ஒப்புமைகளை காட்டுகிறார். இப்பொழுது அந்த ஸ்லோகம் கிருத்தே விகத்தவேலயா கிருத்த சமக்ர போஷைஸ்வயா கலி ஜதி காலமேகாயுதம்ஷிதராஜிஷுபதேஷுமுகத்தவேலையேந்திரபதத்திலே ஒரு ஸ்லேகை, அகில அவக்ரஹைஹி என்ற பதத்திலேயும் ஸ்லேகை இருக்கிறது. கருணை கரை புரண்டு ஓடுவதாலே வேலை, வேலை என்று சமுதிர கரைக்கு பேரு, வேலை நீங்கியதாக அது இருக்கிறது. மழை எந்த வேளையிலும் பெய்கிறபடியினாலே அது வேலை நீங்கியதாக இருக்கிறது. கருணையே மழைக்கு உபமான உண்மையில பாவம் இங்கு வருகிறது. ஆர்க்கும் கருணை பொழிவான் என்று கருணையை மழையாகத்தானே இங்கே கூறுகிறார். அப்படியானால் கருணைக்கும் மழைக்கும் இன்னொரு ஒப்புமை என்ன என்கிறது தயாஸ்தக ஸ்லோகம் விகத வேலையா என்கிற பதத்தாலே. வேளா என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள், அதே போலவே அவக்ரகம் என்ற பதத்துக்கும் இரண்டு அர்த்தங்கள். இந்த இரண்டுமே, இரண்டு பதத்துக்கும் இரண்டு அர்த்தங்களுமே அகராதிகளிலேயும் பார்க்கலாம். அவக்ரகம் என்றால் தடங்கள், விக்னம் என்று ஒரு அர்த்தம் அந்தராஜம் என்று. அவக்ரகம் என்றால் பஞ்சம், வறட்சி என்று ஒரு அர்த்தம். கருணையினாலே ஒரு அவக்ரகம் நீங்கும், மழையினாலே இன்னொரு அவக்ரகம் நீங்கும். கருணையாலே தடங்கல்கள் என்கிற அகில அவக்ரகங்களும் நீங்கும், மழையினாலே பஞ்சங்கள் என்ற அகில அவக்ரகங்களும் நீங்கும்.
பகவானை கார் கொண்டல் என்று சொன்னதற்கு மேலும் புதிதாக இரண்டு ஒப்புமைகள் கிடைத்து விட்டன. இதுவரை கிடைத்த ஒப்புமைகளை எல்லாம் ஒரு சேர கேட்கலாம், ஏனென்றால் நிறைய ஒப்புமைகள் சேர்ந்து விட்டன. பகவானுக்கும் மேகத்துக்கும் நிறம் கருப்பானதாலும் நிகிலர்க்கும் செய்வதாலும் வந்து அமர்ந்து உதவலாலும் சத்தம் போட்டு பொழிவதாலும் தாபத்தை தீர்த்ததாலும் வேலை மீறிதாலும் அவக்கிரகம் நீக்கலாலும் என்று பல காரணங்களாலே இந்த தேவநாதன் கார்கொண்டலாக ஆகியிருக்கிறார். காஞ்சிபுரம் பிரதிவாதி பஜங்கரம் அண்ணங்கராச்சாரியர் என்கிற வித்வான் மேகத்துக்கும் பகவானுக்கும் இன்னும் பல ஒப்புமைகளை எல்லாம் காண்பித்து கட்டுரை எழுதியிருக்கிறார். அதெல்லாம் இப்போது நமக்கு வேண்டாம். ஆனால் மும்மணி கோவையின் இந்த வரிகளிலேயே காட்டியிருக்கிற ஒப்புமைகள் இருக்கின்றன. அதை அவற்றை நாம் கேட்டே ஆக வேண்டும். ஏற்கனவே இந்த வரிகளிலேயே காட்டியதாக என்னென்ன பார்த்தோம்? அனைவருக்கும் பொழிவதாலும் ஆற்றுக்கொண்டு இருப்பதாலும் அருகே வந்து அமர்வதாலும் அசித நிறம் அதாவது கருப்பு நிறம் இருப்பதாலும் என்று நாலு பார்த்தாச்சு. இங்கே இப்போது அடுத்த பதத்துக்கு நகர்கிறோம். கார்கொண்டலை கண்ட காதல் என்று அதிலிருந்து இன்னொரு ஒப்புமையும் கிடைக்கிறது. மழைக்காலத்திலே இளைஞர்களுக்கு காதல் உணர்வு அதிகமாகும். அதுபோல பகவானுடைய கருணை என்கிற மழை பொழியும் பொழுது தொண்டர்களுக்கு பக்தி என்கிற காதல் உணர்வு அதிகமாகிறது. மழையாலே காதல் மேலிடும் என்பதற்கு இலக்கிய சான்றுகள் உண்டு. இதோ ஒரு ஸ்லோகம். அர்த்தம், ஓ வழிப்போக்கனே, நீ ஆவணி மாசத்திலே வீடு திரும்பாவிட்டால் உன் காதலி உயிரோடு இருக்க மாட்டாள் என்று அர்த்தம். சொல்ல வந்த கருத்து, மழை மாசத்திலே காதலர்களின் பிரிவு மிகவும் பாடாய்ப்படுத்தும். இப்பொழுது அடுத்த விஷயம், மழையை கண்டால் மயிலுக்கு குஷி என்கிற விஷயம். கார்கொண்டலை கண்ட காதல் மயில் என்பதற்கு நேரடி அர்த்தமான விஷயம். மயில்களை பலர் பேர் பார்த்திருக்க மாட்டார்கள். சில வனாந்தர பிரதேசங்களிலே நேரடியாக காணக்கூடியதுதான். ஆனாலும் இந்த உபன்யாசத்தை கேட்பவர்களிலே பெரும்பாலானவர்கள் மயிலையே பார்த்திராதவர்களாக இருக்கக்கூடுமாதலால் மயிலுக்கு மழையினால் ஏற்படும் மகிழ்ச்சியை பற்றியும் கூட இலக்கிய சான்றுகள் மூலமே நாம் கேட்கப் போகிறோம். குவலையானந்தம் என்ற ஒரு புஸ்தகம் அலங்கார சாஸ்திரத்திலே சில பரீட்சைகளுக்கு சிரோமணி முதலிய பரீட்சைகளுக்கு அது பாட புஸ்தகம். அப்பைய தீட்சிதர் என்ற சதுசாஸ்திர பண்டிதர் சுமார் 400 வருஷங்களுக்கு முன்னே இருந்தவர், அவர் இயற்றியது. இதை அடியேனுடைய ஆச்சாரியர் வேறு சில மாணவர்களுக்கு போதித்துக் கொண்டிருந்த பொழுது நாவல் பார்த்தம் நாராயண தாத்தையாரிய மகாதேசகன் என்பவர் அந்த வகுப்புகளிலே அடியேன் நடுநடுவே ஒட்டு கேட்டதுண்டு. அதிலே ஒரு ஸ்லோகம், உத்கண்டயதி மேகானாம் மாலவர்க்கம் தலாபினாம் யூனாம் சோத்கண்டயஸ்யத்ய மானசம் மகரத்வஜ என்று. என்ன ஸ்லோகம்தான், ஆனால் ஒரு கல்லிலே ரெண்டு மாங்காய் என்று பழமொழி சொல்வார்களே, அதுபோல நமக்கு இப்பொழுது மும்மணிக்கு கோவைக்கு வேண்டிய ரெண்டு கருத்துகளும் இந்த ஒரே ஸ்லோகத்திலே கிடைத்து விடுகின்றன. எந்த ரெண்டு கருத்துகள்? கார்கொண்டலை கண்டால்
காதல் கிளர்ச்சி எல்லாருக்கும் ஏற்படும் என்பது ஒரு கருத்து. கார்கொண்டலை கண்டால் மயில் களிப்படையும் என்பது இரண்டாவது கருத்து. கும்மணிக்கோவையிலே கார்கொண்டலை கண்ட காதல் என்றும் பொன்னமயில் என்றும் இரண்டிருக்கிறது. இந்த ரெண்டு கருத்தும் இந்த ஸ்லோகத்திலே பண்ணுவதற்கு கூடவே ஒரு வேடிக்கையையும் பண்ணுகிறார் இந்த கவி. உத்கண்டா என்கிற வார்த்தையிலே பூர்வார்த்தத்திலேயும் வருகிறது, உத்கண்டி மேகானாம் என்ற ஆரம்பத்திலேயே உத்தரார்த்தத்திலேயும் வருகிறது, என்று ஒரு பதம் இரண்டு தடவை வந்திருக்கிறது. ஆனால் இரண்டு தடவையும் வெவ்வேறு அர்த்தங்களிலே வந்திருக்கிறது. உத்கண்டா என்றால் கண்டத்தை உது கண்டா என்று பிரித்து கழுத்தை தூக்கிய நிலை என்று அர்த்தம். மயில் பொதுவாக கழுத்தை தூக்காமல் தான் வைத்துக் கொண்டிருக்கும். ஆனால் மேகங்களுடைய வரிசை வந்துவிட்டதனால், மழைக்காலம் வந்துவிட்டதனால் தன்னுடைய கழுத்தை மிகவும் நீளமாக ஆக்கி கொண்டு தூக்கி கொண்டு பேசும். கழுத்து நீளமாகவும் இருக்கும் நீளமாகவும் இருக்கும். தமிழிலே ல ள என்ற இரண்டு எழுத்துகள் இருக்கின்றன. நீளமாக இருக்கிறது என்றால் தீர்க்கமாக இருக்கிறது, நீளமாக இருக்கிறது என்றால் கருப்பு வர்ணமாக இருக்கிறது. மயிலினுடைய கழுத்து நீளமாகவும் இருக்கும் நீளமாகவும் இருக்கும். நீளமாக இருப்பதாலே அதற்கு நீலகண்டம் என்று பெயரே கூட உண்டு மயிலுக்கு. நீளமாக இருப்பதாலே இங்கே உத்கண்டா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். உத்கண்டயதி மேகானாம் மாலா, மேகங்களுடைய வரிசையானது மயில்களுடைய கூட்டத்தை உத்கண்டப்படுத்துகிறது, கழுத்தை தூக்கி ஆட வைக்கிறது. இப்பொழுது இரண்டாவது வரி, மானசம் மகரத்வஜ. இதே மழைநாளிலே மன்மதன் இருக்கிறானே மீன் கொடியான் மகரத்வஜன், அவன் எல்லா யுவாக்களுடைய இளைஞர்களுடைய மானசம் மனசை உத்கண்டயதி உத்கண்டப்படுத்துகிறான் என்றால் ஆவல் கிளர்ச்சியை உண்டாக்குகிறான். இளைஞர்களுக்கு காதல் பொங்குகிறது மழைக்காலத்திலே என்று பொழிப்புரை முடிந்தது. கார்கொண்டலை கண்ட காலத்திலே காதல் மிகுகிறது, அதே காலத்திலே மயிலும் கழுத்தி நீட்டி ஆடுகிறது, அதற்கும் காதல் உணர்வே ஏற்பட்டிருக்க கூடும். அது எப்படியோ இந்த தேசிக நாயகி என்கிற புனமயிலுக்கு தேவநாதன் என்கிற கார்கொண்டலை கண்டவுடன் காதல் மேலிட்டது என்கிறது மும்மணி கோவை வரி. ஐந்தையில் வந்தமர்ந்த கார்கொண்டலை கண்ட காதல் புனமயில் என்று தன்னை பற்றி பேசிக் கொள்ளுகிறது தேசிக நாயகி என்கிறது. இதற்கு மேலும் காதல் புனமயில் என்பது பற்றி பேசி கேட்க நிறைய விஷயம் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன் இதுவரை இன்று கேட்டதனுடைய சுருக்கத்தை ஒரு தடவை கேட்டு விடுவோம். ஆர்க்கும் என்பதற்கு மூன்று அர்த்தங்கள் இங்கே பொருந்தும் என்பதை மூன்று தயாசத்தக்க ஸ்லோகங்கள் மூலம் புரிந்து கொண்டோம். இன்றைக்கு இரண்டு, இதற்கு முன்னே ஒன்று. பிறகு பகவானை கார்கொண்டலாக உருவகித்ததிலே நாலஞ்சு பொருத்தங்கள் இந்த பாசுரத்திலேயே காட்டியிருப்பதையும் கேட்டோம். இந்த வரியின் கருத்தை விளக்குகிற வேறு தேசிக ஸ்லோகங்களிலே மேலும் மூன்று காரணங்கள் இருப்பதையும் கேட்டோம். இப்படியாக பகவானை மேகமாக வர்ணிப்பதற்கு ஏழு எட்டு பொருத்தங்களை என்று கேட்டோம். அதற்கு பிறகு கூடவே பிரசங்காதி, வேளா, அவக்கிரகம், ஜலாசயம், சத்வசம் முதலிய பல பதங்களிலே இரட்டை பொருள்கள் கவிகளுக்கு கை கொடுக்கிற விதத்தை ரசித்து கேட்டோம். அதற்கும் பிறகு மழைக்காலத்திலே எல்லோருக்கும் காம உணர்வு அதிகமாகும் என்பதை பற்றியும், மழை மேகத்தை பார்த்தால் மேகங்கள் களியாட்டம் போடும் என்பதையும் கேட்டோம். இப்போது அடுத்த விஷயத்துக்கு நகர்கிறோம்.
மழைக்கால வர்ணனை என்றாலே மயிலை பற்றி பேசாமல் இருக்க முடியாது கவிகளாலே. பகவான் என்கிற மேகம் கருணை என்கிற மழையை பொழிகிறது என்ற உடனே எந்த மயில்களுக்கு கழிப்பு என்ற கேள்வி எழுகிற அளவுக்கு மேகத்துக்கும் மயிலுக்கும் சம்பந்தம் காவியங்களிலே இருக்கின்றன. இதனால் வால்மீகி ராமாயணத்திலே கூட ரிஷ்யமூக மலையிலே தங்குகிறாரே ராமர், அப்பொழுது மழைக்காலம் வந்து விடுகிறது, தாலி வதம் ஆயிற்று, சுக்ரீவ பட்டாபிஷேகம் ஆயிற்று, சுக்ரீவன் ராஜ்யத்திலே திளைத்துக் கொண்டிருக்கிறான், ஆனால் மழை ராமருடைய அடுத்த முயற்சிகளுக்கு தடங்கலான மழைக்காலம் வந்திருக்கிறது. அதனாலே மழைக்காலம் நிற்கும் வரை அவர் ரிஷ்யமுக மலையிலேயே தங்கி இருக்க வேண்டிய நிர்பந்தம். அப்பொழுது அந்த மழைக்காலத்தை வர்ணிக்கிறார் ராமர். முழு சர்க்கம் இருக்கிறது வால்மீகி ராமாயணத்திலே வருஷாக்கள் வர்ணனம். அந்த முழு சர்க்கத்திலே 4-5 தடவை மயில்களை பற்றி பேசுகிறார் ராமர். அதிலே ஒரு பாதி ஸ்லோகம் இப்பொழுது பிரபாத குலிதா கஜேந்திரா சார்த்தம் மயூரை சமதானதந்தி. பிரபாதம் என்றால் பொழிவது, சப்தம் என்றால் ஆர்ப்பது, மயூரம் என்றால் மயில், சமதாக என்ன அர்த்தம், சமதாக என்று பிரித்தார் இரக்கத்துடன் கூடிய என்று அர்த்தமாகி காதர் புனமயில் என்பதை கூறும். இதையே சமதாக என்று வேறு விதமாக பிரித்தார் பாரபட்சம் இல்லாமல் தானம் பண்ணினதாக அர்த்தம் வரும், அனைவருக்கும் கருணை பொழிவான் என்று அர்த்தம் கிடைக்கும். இவ்வாறாக இந்த மும்மணி கோவை வரிகளில் இருக்கின்றன யாருக்கும் கருணை பொழிவாண்டலை கண்ட காதல் புனமை என்ற வரிகளிலே இருக்கிற பெரும்பாலான பதங்கள், அதே பதங்கள் சம்ஸ்கிருதத்திலே அனூதிதமாகி ராமாயண வரிகளிலேயும் இருப்பதை காண்கிறோம். சொல்ல போனால் ராமாயண வரிகளிலே இருக்கிற பதங்களைத்தான் தமிழிலே அனுவதித்து தேசிகரங்கிட்டிருப்பது போல இருக்கிறது. பிரபாதம் என்பதற்கு பதில் பொழிவு என்கிறார், சப்தம் என்பதற்கு பதில் ஆர்ப்பம் என்கிறார், மயூர என்பதற்கு பதில் புனமயில் என்கிறார், சமதா என்பதற்கு பதில் காதல் என்று ஒன்றும் ஆர்ப்பம் என்று ஒன்றும் அனைவருக்கும் என்று இங்கே பதங்களை இட்டிருக்கிறார். ஆகையாலே வால்மீகி ராமாயணத்தின் இந்த ஸ்லோகத்தை இங்கே சேர்த்து ரசிக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. மும்மணிக்கோவை வரிக்கு அர்த்தம் சொல்ல வேண்டுமானால் ராமருடைய இந்த ஸ்லோகத்தையும் சேர்த்துத்தான் ரசிக்க வேண்டும். நாம் அனைவருக்கும் பொழிவது என்பது பொழிவாக இருக்கும் போது மயில்கள் காதல் போதையுடன் சத்தம் போடும் என்கிறார் ராமர். ஆனாலும் அங்கே ஒன்று அதிகப்படி இருக்கிறது, நமக்கு இங்கே தேவையில்லை, கூடவே மதம் பிடித்த யானைகளும் குளிரும் என்று இருக்கிறது அங்கே கஜேந்திரா. ராமாயண வரிக்கு அர்த்தம் சொல்லியாச்சு, அதில் இருக்கிற யானைகள் தவிர மீதி எல்லாம் இங்கேயும் இருக்கிறது, பொழிவு இருக்கிறது, சத்தம் இருக்கிறது, மயில் இருக்கிறது, பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறது, கோவல் இருக்கிறது, எல்லாமே மும்மணி கோவை வரியிலும் இருக்கிறது. இதே ராமாயண சங்கத்திலே மழைக்கால மயில்களுடைய ஆடல் பற்றி நிறைய இருக்கிறது. ஒன்றிரண்டை பின்னாலே கேட்போம். இப்பொழுது இதே கருத்தை சுபாஷித ரத்தன பாண்டாகாரம் என்ற புத்தகத்திலிருந்து எடுத்து கேட்போம். மண்டலீகிருத்ய பர்ஹாணி கண்டைர் மதுர கீதிபிஹி காலே மேக மாலை வானத்திலே வருகிற காலத்திலே
அதாவது மழைக்காலத்திலே வானத்திலே மேகம் வரும்பொழுது கீழே தரையிலே என்ன காட்சி என்றால் கலாபின மயில்கள் ஆடுகின்றன. அவை எப்படி ஆடுகின்றன என்றால் தோகை விரித்து ஆடுகின்றன என்பதை மண்டலி கிருத்திய பர்காணி தன்னுடைய தோகைகளை வட்ட வடிவமாக விரித்து ஆக்கிக்கொண்டு கூடவே கண்டைர் மதுரகீதி பாட்டு பாடிக்கொண்டே ஆடுகின்றன. இப்படி கொண்டலை கண்டால் குணமயிலுக்கு ஆதலும் வரும் களிப்பும் வரும் என்பதை பற்றி நாம் இதுவரை கேட்டோம். அடுத்த பதம் கண்ட காதல் என்று இருக்கிறது. கொண்டலை கண்ட காதல் என்று கண்டா என்பதற்கு பார்த்தா என்று அர்த்தம். இங்கே ரெண்டு தாத்பரியங்கள், கண்டதும் காதல் என்று ஒரு தாத்பரியம், கண்டதால் காதல் என்று இன்னொரு தாத்பரியம். உரைகளிலே இந்த இரண்டையும் எழுதியிருக்கிறார்கள். மேகத்தை கண்டவுடனே அப்படி கண்ட காரணத்தாலே மயிலானது கிளர்ந்து ஆடுவது போலே தேவநாதனை கண்டதுமே தேவநாதனை கண்டதாலே தேசிகநாதனுக்கு காதல் கொண்டார் என்று இங்கே விளக்கம். தேசிக நாயகிக்கு வழிகாட்டிகள் பராங்குஷ நாயகியும் பரகால நாயகியும், அதாவது நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் நாயிகா பாவத்துக்கு பேர் போனவர்கள். அதிலே இரண்டாம் அவளான பரகால நாயகி இதைத்தான் பாடுகிறாள். எதை? கண்ட காதலை. கண்டவுடன் காதல், கண்டதாலே காதல் என்பதைத்தான் பாடுகிறாள். மின்னிலங்கு திருவுருவும் பெரிய தோளும் கரிமுனிந்த கைத்தமும் கண்ணும் வாயும் பன்னலர்ந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் உழையும் காட்டி என் நலனும் என் நிறைவும் என் இன்பையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு பொன்னலர்ந்த நெரும் செருந்தி பொழிலினூடே புனலரங்கமூரென்று போயினாரே. திருநெடுந்தாண்டகத்திலே 25வது பாசுரம் இது. பெருமாளுடைய திரு உருவம் அதை கண்டாளாம் இந்த திருமஞ்சை ஆழ்வார் என்கிற நாயகி, உடனே காதல் கொண்டாளாம். கண்ட காதல் அங்கே அவர் இவளை காதல் கொள்ள வைப்பதற்காக தன் திருவுருவத்தை காட்டினாராம், இவள் இறங்கினாளாம். அவர் அப்படி காட்டும் பொழுது ஐந்தை காட்டினாளாம், இவள் அந்த ஐந்தையும் கண்ட பொழுது வேறு ஒரு ஐந்தை இழந்து விட்டாளாம். அந்த ஐந்திலே முதலாவது மின்னிலங்கு திருவுருவும், அவருடைய திருமேனி இருக்கிறதே மின்னல் போலே பிரகாசிக்கிறதாம். சக்கரத்தாழ்வானுடைய தேஜஸ் அதிலே படுகிற காரணத்தினாலே பளிச்சு பளிச்சென்று பிரகாசிக்கிறது அந்த திருமேனியை காட்டும். எட்ட நின்று பார்த்தால் மின்னிலங்குகிறது, கிட்ட வந்து பார்த்தால் கொண்டல் வண்ணமாயிருக்கிறது. கண்டதும் காதல் கொள்ளும்படியான வடிவழகு என்கிறாள் இந்த நாயகி. எந்த உடல் உறுப்புகள் அவளை ஈர்த்து விட்டன ஆவர்ஜித்தன என்று கேட்டால்
அவர் வேண்டுமென்றே சில அவயவங்களை அவளுக்கு காட்டி அவளை கிரங்க பண்ணினாராம். எதை காட்டினான்? உருவம், தோல், கை, கண், வாய் என்று ஐந்து அவயவங்களை காட்டினாராம். மகர குழை என்ற திருவாபரணத்தை ஆறாவதாக காட்டினார். ஐந்து அவயவங்களையும் கண்டவுடன் இவளுக்கு என்ன ஆயிடுச்சு என்றால், இவளுக்கு ஐந்து பறி போயிற்று. எந்த ஐந்து என்றால், நலன், நிறை, சிந்தை, வளை, உரிமை. இந்த ஐந்தும் போய்விட்டது. முதலிலே பழிச்சென்ற திருவுருவத்தை கண்டவுடனே இவளுடைய நலன் போயிற்று, ஆரோக்கியம் குறைந்தது, உடம்பு சரியில்லாமல் போயிற்று, காதல் வயப்பட்டதால் மெலிவு ஏற்பட்டது, வாடி போச்சு. இரண்டாவதாக பெரிய தோளை காட்டினாராம் அவள். அப்பொழுது இவளுடைய நிறை பறி போயிற்று, பெண்மை, கற்பு நிறை முதலிய நிறைவுகளுக்கெல்லாம் ஆபத்து வந்து விட்டது. மூன்றாவதாக யானையை அடக்கிய தன்னுடைய கையை காட்டினாராம். அப்பொழுது இவளுடைய சிந்தை பறி போயிற்று, அவனையே நினைக்க ஆரம்பித்து விட்டாள். நாலாவதாக அவர் தன்னுடைய கண்ணை காட்டினாராம். இவளுடைய வளை பறி போச்சு, கையெல்லாம் மெலிந்து போய் வள்ளை கீழே விழுந்து விட்டது. ஐந்தாவதாக அவர் தன்னுடைய வாயை காட்டினாராம். இவள் தன்வயம் இழந்து அவருக்கு ஆளாகி விட்டாள், தன்னையே அவருக்கு கொடுத்து விட்டாள். இப்படி காட்டிப்படுத்தியவன் அவன். கண்ட காதல் இவளுக்கு, கார் கொண்டலை கண்ட காதல் இது. கார்வண்ணம் திருமேனி கண்ணுவாயும் கைத்தலமும் அடியும் கமல வண்ணம் என்று அந்த கார்வண்ணம் தான் இவளை பாட்டுப்படுத்தி இருக்கிறது. மேகம் போன்ற திருமேனியை கண்டவுடன் வந்த காதல் இது. இது கார்கொண்டலை கண்ட காதல் புனமையில் என்கிற வரியிலே அனுபவிக்க வேண்டிய அர்த்தம். வடிவழகாலே, அந்த வடிவழகை பார்த்ததாலே வந்த காதல் என்பது. இதுவரையில் காற்கொண்டலை கண்ட காதல் என்பதை பற்றி இன்று கேட்டோம். ஏழெட்டு தாத்பரியங்களை அதிலே அடுத்த வாரம் காதல் புனமையில் கண் பனியா என்பதை பற்றி இதே போல ஏழெட்டு ரசமான விஷயங்களை கேட்டு மகிழப் போகிறோம். சீரார் தூக்குள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.